வெல்கம் டு ராயல் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நான் முட்டை குருமா தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் வானல் அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதில் ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடிசாக எடுத்து சேர்த்துக்கிட்டேன் முட்டைக்கு கேட்கிற மாதிரி அப்படி சேர்த்தாதான் சே அப்படி தான் நல்லா வதங்கி நல்லா கிரேவி மாதிரி வரும் நல்லா அடிச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சின்ன ஈஸ்பூனால் அதையும் நல்லா வதக்கிக்குவோம் இது அப்படியே கறிசால் நான் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்கும் தான் எல்லாமே நான் சேர்க்குறேன் இதே மாதிரி அடுத்தது ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா திட்டமான தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மைய வதக்குங்க வெங்காய தக்காளி தெரியவே கூடாது அப்போ தான் நம்மளுக்கு கெட்டியான கிரேவி கிடைக்கும் அதையும் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி வதக்கி எண்ணெய் பிரிஞ்சால் போதும் அதில் மூணு பச்சை மிளாவையும் நான் சேர்த்துக்கிட்டேன் எகு கறிக்கு தேவையான மசாலாலாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூனு கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இதில் வந்து எக்ஸ்ட்ரா நான் சேர்க்குறது வந்து சிக்கன் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்து செஞ்சோம்னா இந்த சால்னா முட்டை கிரேவி நல்லா டேஸ்டியாக இருக்கும் கறி சால்னா சிக்கன் சால்னா சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தூளெல்லாம் சேர்த்து மசாலா தூளெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக அதிகம் நம்ம எண்ணெயில் கலக்கிக்கலாம் எண்ணெயில் கலக்கணுங்கன்னா சாலை நல்லா கலராக இருக்கும் இப்போ நம்ம வந்து போதுமான தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா அந்த அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி லைட்டாக இது கொதிக்க கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம முட்டையும் தேங்காவும் சேர்க்க போகிறோம் முதல்ல தண்ணி சேர்த்துக்கலாம் போதுமானது நான் முழுசான முட்டையும் மூணு சேர்க்க போகிறோம் உடச்சி ஊற்றுற முட்டையும் மூணு சேர்க்க போகிறேன் நான் அப்படியே உடைச்சு ஊற்றாமல் ஒரு கரண்டியை வச்சு அதில் முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா அப்படியே வச்சு மூணு கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் கரண்டியில் மூடி வச்சு அழகாக வெந்துருச்சு இந்த மாதிரி மூணு முட்டை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் வந்து தேங்காவையும் நடுவில் அடிச்சுக்கிட்டேன் தேங்காய் வந்து தேங்காய் ரெடி பண்ணிக்கிட்டேன் அந்த தேங்காவில் வந்து மூணு முந்திரியும் நான் ஒன்று பெரிஞ்சு வச்சு பட்டு போல் அரிச்சு வந்திருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துருவோம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்து தான் சாலை எப்போவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லா கலராகவும் இருக்கும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு இப்போ முழுசாக ஊச்சி வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு நாலு முட்டையை இப்போ உடச்சி ஊற்றி வச்சுருக்க அந்த மூணு மூணு முட்டையும் நான் சேர்த்துறேன் இந்த மாதிரி இருக்கும் கரண்டியில் அதை நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து எடுத்து போட்ட வேண்டியதான் இது வந்து செதுடாமல் அழகாக பார்க்கறதுக்கு இருக்கும் அதனால தான் இப்படி செய்கிறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் முழுசாகவே போட்டுக்கோங்க இல்லை அவுச்சி போட்டுக்கோங்க இது ஆப்ஷனல் தான் சும்மா ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சோடனே கொத்தின்தலை தூவி பரிமாறி சாப்பிட வேண்டியதுதான் ரொம்ப டேஸ்டியான அருமையான எக் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எக் முட்டை குருமா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து பொரோட்டாக்கு சப்பாத்திக்கு அப்புறம் வந்து ரைஸுக்கு ஆல் வெரைட்டி ரைஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயினாக வந்து தேங்காய் பசுவத்துக்கும் யூஸ் பண்ணுங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி முட்டை குருமா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஷன் பட்டனையும் செத்து அழுத்திடுங்க நான் அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ